மரத்துக்கிட்ட பேச முடியுமா? உண்மையாவே மரம் நம்ம கிட்ட பேசிச்சா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப இந்த யோகம் யோகா இதெல்லாம் உண்மைதான? அந்த 15 நிமிஷத்துல மாற்றம் தெரியலன்னா அப்புறம் என்ன கேட்கணும்? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மகாவிஷ்ணு ஐயாவுக்கு வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா, இந்த சின்ன வயசுலேயே ஆன்மீக பயணத்துக்கு வந்திருக்கீங்க. அருட்பெரும் ஜோதி அப்பாவோட அருள் எப்பயும் எப்போதும் இருக்கும். நான் இன்றைக்கி தான் ப்ரீ கிளாஸ் வந்து இதை அட்டன் பண்ண ஐயா, ரொம்ப நன்றி உங்களுக்கு. வள்ளலார் ஐயாவை பற்றியும் வள்ளலார் ஐயா காட்டிய ஜீவகாரணி உலகத்தை பற்றி பேசுவீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உலகமே அருட்பெரும் ஜோதி அப்பாவும் ஐயா மகா குருநாதர் வள்ளல் பெருமான் ஐயா தான் நான் எல்லாமும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருக்கேன். உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி அப்பா அருள் நிச்சயமாக உங்கள் கூட பயணிக்கும். நன்றி, வணக்கம் ஐயா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மரத்துக்கிட்ட எப்படி பேசுறது? மரத்துக்கிட்ட பேச முடியுமா? உண்மையாகவே மரம் நம்மக்கிட்ட பேசிச்சா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? மரம் நம்ம பேசுகிறோம்னு நினைக்கிறோம், ஏ தலையாட்டு, இப்போ என்கிட்ட பேசுறது உண்மைனா தலையாட்டுன்னா அது தலையாட்டுற மாதிரி அதோடய சிறகுகளோ அதோடய இலைகளோ இல்லை அதோடய தண்டின் பகுதிகளோ ஏதோ நாடுதுன்னா நம்ம வந்து அது பேசுதுன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையாகவே மரம் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாபெரும் ஒரு இது ஒரு வகையான தியான பயிற்சி தான். ஆனால் இது ஒரு அற்புதமான தியான பயிற்சி, ஒரு ஒரு அழகான தியான பயிற்சி, உங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய தியான பயிற்சி. இதை உங்களுக்கு நான் இலவசமாகவே சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, முதல்ல நீங்கள் எப்போ ரொம்ப டயர்டாக இருக்கீங்களோ அப்போ தான் டெஸ்ட் பண்ணணும். நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும்போது டெஸ்ட் பண்ணிங்கன்னா தெரியாது. எப்போ ரொம்ப டயர்டாக எனர்ஜி இல்லாமல் இருக்கீங்களோ அப்போ டெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உண்மையாகவே அப்போ இந்த யோகம் யோகா இதெல்லாம் உண்மைதானா, மெடிடேஷன் பவரு இதெல்லாம் உண்மைதானா, வைப்ரேஷன் எனர்ஜி இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் ஒரு மாபெரும் ஆற்றல் என்ன ஏதுன்றதே தெரிய வரும். உயர்ந்த நிலை தவம், இப்போ இது பண்ணும்போதே நமக்கு இப்படிலாம் நடக்குதுன்னா உயர்ந்த நிலை தவம் சக்தி வாய்ந்த பயிற்சிகள்லாம் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும்ன்ற ஆர்வம் எப்போ வரும்னா, நீங்கள் இப்போ நான் சொல்கிறத பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் தான் வரும். இல்லாட்டினா பேசுனா என்ன, இவங்க ஏதோ பேசுகிறானுங்க, ஏதோ கேமரா எடுக்கிறானுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் தீட்சங்கிறான், 100 பேர் 150 பேர் கலந்துக்கிறாங்க, ஃப்ரீ கிளாஸுங்கிறான், இப்படிங்கிறான் அப்படிங்கிறான்னு குழப்பமாக தான் இருக்கும். கற்பனை கடந்த ஜோதி, ஜோதி வடிவம், தீப வடிவம், நெத்தியில் இருக்கிற அருட்பெரும் ஜோதி வடிவம், ஆத்மா ஆத்ம பிரகாசம் எனர்ஜினா உங்களுக்கு புரியாது. இதை மட்டும் செய்யுங்க, புரியும். நல்லா டயர்டாக இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, யாரும் உங்களை சுற்றி இருக்கக்கூடாது. மெயினாக நீங்கள் தனியாக ஒரே ஆளாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் முதல்ல உங்களோட மன கட்டுக்கள்லேருந்து ஓரளவுக்கு அது வெளில வரும். யாரோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு தெரிஞ்சுன்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தனியாளாக போங்க. ஒரு மரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மரம், ஒரு தென்னை மரமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு புளிய மரமோ இல்லை ஒரு வேப்ப மரமோ ஏதோ ஒரு மரம், புளிய மரம் வேண்டாம் விட்டுருங்க, வேணா புளிய மரத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவான சில வேலைகள் பண்ணும். புளிய மரத்தை தவிர ஏதோ ஒரு மரம் போங்க. போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே போய் நின்றுக்கிறீங்க. நின்றுட்டு அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும், வேறு வழியில் மரத்துக்கிட்ட பேசணும், மரம் என்னெல்லாம் வேலை பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், அதை பண்ணித்தான் ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்கள், போய் கட்டி பிடிச்சி இறுக்கமாக பிடிக்கக்கூடாது. ரொம்ப ஒரு ஒரு கேஷுவலான ஒரு நண்பனை போய் ஹாப்பியாக கட்டி பிடிச்சிங்க. என்ன மச்சான் எப்படி இருக்குன்னு கட்டி பிடிச்சிங்கன்னா எப்படி கட்டி பிடிப்பீங்க? அப்படி கட்டி பிடிச்சிக்கோங்க. கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் பயப்படாதீங்க. பூரா பள்ளி பாம்பு தேல் எதாவது வந்துருமா, எறும்பு வந்துருமான்னு பயந்துக்கிட்டே கட்டி பிடிக்காதீங்க. கம்ஃபர்ட்டாக கட்டி பிடிங்க. எந்த மன இருக்கும் இருக்கக்கூடாது. மெயினாக அந்த மரத்தை கட்டி பிடிக்கும் போது யாராவது பார்க்குறாங்களா, யாராவது நோட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா 100% சொல்கிறேன் வேலை செய்யாது. ஃப்ரீயாக கட்டி பிடிக்கணும். போனீங்கன்னா எந்த வித மனத்தடையும் இல்லாமல் நீங்களாக போகிறீங்க, நீங்களாக அப்படி போய் கட்டி பிடிக்கிறீங்க. கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்கள் உடம்பை ஃபுல்லாக லூஸ் பண்ணுங்கள், தளர்வாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக இயல்பு நிலைக்கு போயிடுங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருங்க, தளர்வு நிலைக்கு போயிடுங்க, இயல்பான நிலைக்கு போயிடுங்க. இயல்பான நிலைக்கு போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டிங்கன்னா, இப்போ மனசுக்கு மனசால் அதுக்கிட்ட பேசுங்க.
வாய் திறக்கவே கூடாது, கண்ணை முடிக்கிறீங்க, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான, படுத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு போயிங்க தெரியுமா, அப்படியே ஒரு ஜாலியான ஒரு ஃபீலுக்கு அப்படி கட்டி பிடிச்சிட்டு இப்போ அதுக்கிட்ட பேசுங்க. மனம் தான் பேசணும், நீங்கள் இப்போ வாய் பேசக்கூடாது. என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க, அது கேட்கும், அதுக்கு புரியும். இந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கேன், வேப்ப மரம்னா வேப்ப மரம், ஏ வேப்ப மரமே இல்லை, ஏ முருங்கை மரமே இல்லைன்னா தென்னை மரமே, இந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் சுத்தமாக முடியல, சாப்பிட்டாலும் எனர்ஜி ஏறலை, தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலப்பிராணனை எனக்கு அப்படியே எனர்ஜியாக எனக்கு கன்வெர்ட் பண்ணுறியா, எனக்கு கொஞ்சம் தரியா, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேண்டாம், என் உடம்புக்கு உன்னோட எனர்ஜி தேவை, கொஞ்சம் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது இயற்கை கொடுக்கறதுக்கே பேர் போனது. அடுத்த செகண்டை என்ன பண்ணுன்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜி உங்கள் உடம்புக்கு அனுப்பும். அப்போ நீங்கள் அதை கேட்டுட்டு என்ன பண்ணணும்னா, பண்ணுமா பண்ணாதான் யோசிக்கக்கூடாது, விஷுவலைசேஷன் எதுவும் பண்ணாதீங்க, அதை கேட்டுட்டு நீங்கள் வாட்டுகள் லூஸாக விட்டுட்டு கட்டி பிடிச்சிக்கோங்க. உங்கள் உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி ஏறுறது ஒரு 10 நிமிஷத்தில் தெரியும். இப்படி ஒரு 15 நிமிஷம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நன்றி சொல்லிட்டு முடிஞ்சால் அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு போய் ஒரு இடத்துல உட்காந்து பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க. அந்த 15 நிமிஷத்தில் மாற்றம் தெரியலன்னா அப்புறம் என்ன என்னென்னு கேளுங்க. மெயினாக இது வேலை செய்யணும்னா எதை பற்றியும் திங்கி இருக்கக்கூடாது, யாராவது பார்க்குறாங்களான்னு தெரியக்கூடாது, யாரையும் கண்டுக்கக்கூடாது, நீங்கள் வாட்டு கேஷுவலாக போய் பண்ணுங்கள். அப்போ தெரியும் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆற்றல் எனர்ஜி எப்படி செயல்படுதுன்றது. இதை பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லார் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். 1 ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.